இது Nanban.info. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்சை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சைக்காலஜியில் ஈஸியாக எப்படி 23லேருந்து 27 மார்க் எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த டெட் எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். சப்போஸ் இந்த டெட் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணலனா உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் கனவு அடுத்த படிக்கே போகாது. அதனால் இந்த டெட் எக்ஸாமை நீங்கள் கட்டாயம் இந்த முறை பாஸ் பண்ணி ஆகணும். 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நார்மலாக இந்த எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இந்த முறை நீங்கள் பாஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா மறுபடியும் 2 அல்லது 3 ஆண்டுகள் இது தள்ளி போகும். அந்த 2 ஆண்டுகள் தள்ளி போன பிறகு மறுபடியும் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லை, இந்த தடவை வாய்ப்பை விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 அல்லது 3 ஆண்டுகள் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்படியாவது இருக்கக்கூடிய இந்த 5-6 நாட்களை பயன்படுத்தி டெட் எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணுறதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க்கு தான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு எப்பவுமே ஒரு முதல் படியாக இருக்கும். சில நேரம் நம்ம சக்ஸஸை நோக்கி போகும்போது நமக்கு டைம் பத்தலைனா அந்த நேரத்தில் நம்ம ஹார்ட் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதை ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம மாற்றி ஆகணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நமக்கு சக்ஸஸை கொஞ்சம் ஷார்ட் டைமில் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்றைக்குமே இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் ஹார்ட் ஒர்க்கை நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணும்போது நம்ம ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி கிடையாது. இது வந்து நேராக போக வேண்டிய வழியில் சில சில விஷயங்களை நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணி அதை கொஞ்சம் வேகமாக செய்கிறது தான். அதனால் இங்கே வந்து எதையுமே நம்ம கட் பண்ணுறதோ இல்லை ஒரு தவறான வழியிலே போய் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது சைக்காலஜியில் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே 1 நாள் இல்லை 2 நாளைக்குள்ளே எப்படி தரவாக படித்து முடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ யோசிக்கணும். அதனால் அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். அது ஏன் சைக்காலஜி? இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சிலபஸும் பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாக கவர் பண்ணிடலாம். மொத்தமாகவே ஒரு 250-300 pages தான் இந்த சப்ஜெக்டே இருக்கும். நீங்க பேப்பர் ஒன்றா இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, மேக்சிமம் இதில் வந்து கான்செப்ட்ஸ் தான். நீங்க கான்செப்டை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். மெமரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இதில் கொஞ்சம் கம்மி தான். இந்த சைக்காலஜியை படிக்கிறத பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நினைச்சு படிக்காதீங்க, ஒரு ஆசிரியராக நினைச்சு படிங்க. இதில் இருக்க மறக்கவும் செய்யாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோட மெயின் நோக்கமே நீங்கள் சைக்காலஜியில் 23-27 மார்க் வரைக்கும் எப்படி 1 or 2 days எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது தான். அது ஏன் சைக்காலஜியில் 27 மார்க் எடுக்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதில் ஏதாச்சும் 2 subjects கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த 2 subjects உங்களால் நிச்சயமாக 20-20 மார்க் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, வேறு சைக்காலஜி தவிர்த்து உள்ள வேறு 2 subjects நீங்கள் லைட்டாக படிச்சிருந்தீங்கன்னா கூடமே உங்களால் 10-10 மார்க்காவது எடுக்க முடியும். ஆக இந்த 4 subjects டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-62 மார்க் வரைக்கும் அது வந்துடும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டெட்டில் 83 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 22 மார்க்கை நீங்கள் ஈஸியாக சைக்காலஜியில் 1 இல்லை 2 நாளில் நான் சொல்லக்கூடிய வழி மூலமாக நீங்க எடுக்க முடியும். ஈஸியா அந்த டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிரலாம். நீங்க ஈவன் ஜெனரல் கேட்டகரியில இருந்தீங்கனா கூடமே நல்லா படிச்சீங்கனா இந்த 2-3 நாள் உழைப்புல நீங்க நிச்சயமா 90 மார்க்ஸ் கூட எடுக்கலாம். சரி, நம்ம சைக்காலஜி சவாலுக்கு வருவோம். இந்த சவாலை நீங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜியில நீங்க 23-27 மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டெட் எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். இந்த சைக்காலஜி சேலஞ்ச முடிக்கிறதுல சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு இது ரொம்ப போரான சப்ஜெக்ட், எந்த முறையில சொன்னாலும் சில பேருக்கு ரொம்ப கடுப்பாவே இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு வழி வச்சிருக்கேன், அது என்னன்ட்டு பார்க்கலாம். இந்த சேலஞ்சை நீங்க தனியா எடுக்க கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 2 இல்லை 3 பேரையாவது சேர்த்து தான் இந்த சேலஞ்சை நீங்க எடுத்துக்கணும். மேக்சிமம் 3 பேரோட நிறுத்திக்கங்க, இல்ல மிஞ்சி போனா ஒரு 5 பேரோட நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேல போகாதீங்க, ஏன்னா நம்ம குரூப் சேர்ந்தாலே சில நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த 3 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் யூடியூப் சேனல்லையும் சைக்காலஜி லெசன்ஸ் வந்து ஆடியோ ஃபார்ம்ல போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்டையர் சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்.
ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1 or 2 days என்டையர் சிலபஸுமே கவர் பண்ணிடலாம். நான் எல்லா ஆடியோஸ்லையுமே மேக்ஸிமம் சிலபஸை மட்டுமே ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். சிலபஸை விட்டு எதுவும் வெளியே இல்லை. சிலபஸ்ல இருந்து எந்த விஷயத்தையும் நான் மிஸ் பண்ண முடியல. இந்த சேலஞ்ச் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த 2-3 பேர் நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா பேப்பர் 1-க்கும் பேப்பர் 2-க்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நீங்க பேப்பர் 2-ஆ இருந்தீங்கன்னா அந்த என்டையர் பிளேலிஸ்ட்லயும் டே 1-ல இருந்து வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீடியோ இருக்கிற ஆர்டர்லயே நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு திருப்பி 4th or 5th டே வீடியோவை பார்க்காதீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. அதனால வீடியோ இருக்கிற ஆர்டர்லேயே பாருங்க. 1-ல இருந்து நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே ஆடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கூட மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. சப்போஸ் நீங்க பார்த்ததை ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டே போயிட்டே இருங்க. சப்போஸ் ஒரு 4 ஆடியோ நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க 4 ஆடியோ முடிச்சிட்டீங்க அப்படின்றத உங்க சேலஞ்ச் குரூப்ல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை அவரு அவ்வளவு தூரம் வராம இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஆடியோலயே இருக்கிறாரு அப்படின்னா அவரை மோட்டிவேட் பண்ணுங்க. அடுத்து உங்களை கேட்ச் பண்ண சொல்லுங்க அவரை. சப்போஸ் அவர் உங்களை தாண்டி போயிருந்தா நீங்க அவரை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க குரூப்ல இருக்க 3 பேருமே இந்த ஆடியோஸை மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ யாருமே தோக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க எல்லா ஆடியோஸையும் கம்ப்ளீட் பண்ணும்போது சைக்காலஜியோட என்டையர் சிலபஸை நீங்க மேக்ஸிமம் ஒரு 10-12 மணி நேரத்துல ஆடியோ மூலமா மட்டுமே நீங்க கேட்டு முடிச்சிட முடியும். ஆனா ஆடியோவோட இதை நிறுத்தக்கூடாது. நீங்க ஒவ்வொரு ஆடியோவையும் பார்க்கும்போது உடனே புக் எடுத்து ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த யூனிட்டுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுங்க. நீங்க ஒவ்வொரு ஆடியோவும் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லைனா மொத்தமா முடிச்சுட்டு பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா புக்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்களால புக்கை ரெஃபர் பண்ண முடியலன்னா ஆடியோஸை இன்னொரு தடவை கூட கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேலஞ்சை நீங்க முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 or 2 days மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா இந்த 1 or 2 நீங்க இந்த சைக்காலஜியை முடிச்சுட்டு வேற ஏதாச்சும் 1 or 2 சப்ஜெக்ட்லையும் நீங்க ஒரு கிளான்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நீங்க அதுலேயும் நிறைய மார்க் எடுக்க முடியும். இந்த 83 மார்க்ல புரியா இருங்க. நீங்க ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 90 மார்க் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் என்னவோ இந்த பாக்கி உள்ள நாட்களில் பண்ணுங்க. இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு தயவுசெய்து அதிக நாள் எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் சீக்கிரம் முடிங்க. ஆடியோஸை மட்டும் கேட்டால் போதும், புக்கையும் ரெஃபர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் சைக்காலஜியில மேக்ஸிமம் மார்க் எடுப்பதற்குண்டான உதவியை செய்யணும்ட்டு தான் நான் இது எல்லாமே பண்ணேன். நான் பிஎட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எனக்கு சுத்தமாக புரியவே புரியாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆடியோ முயற்சியை நான் எடுக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு இது ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டால் தான் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். எல்லாரும் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பயனுள்ள நிறைய விஷயங்களை நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்கள் சேலஞ்சுக்கான டைம் இப்போவே ஆரம்பிக்குது. உடனே முதல் வீடியோலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் சேலஞ்சு முடித்ததும் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை சேலஞ்சுன்னு இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info